ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकर्णो मुनिमध्यमाम् अस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அங்கநெடுமதில்புடைசூழையொத்தியன்னும் அணிநகத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கநெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனிமுதல்வன் எம்பெருமான் தன்னை என்று குளோக்கானு நாளே. தினம் ஒரு ஈரச்சொல் திருமால். திருமால் என்ற ஒரு அற்புதமான சொல்லை அனுபவிக்க இருக்கிறோம். திருமால், திருமால், மால் என்ற சொல் ஆங்கிலத்திலே எப்படி எப்படியோ மாறி என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழிலே அருமையான, அற்புதமான, ஆனந்தமான, ஆழமான, அகலமான பொருளை தரக்கூடியது மால், திருமால். திருமால் என்ற அந்த சொல்லில்தான் எம்பெருமான் உயிர்கிறான், மிளிர்கிறான். தமிழில் இந்த சொல் வெளிவந்த பிறகுதான் எம்பெருமான் நிலம் பெறுகிறான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்ந்து வளர்ந்தான் கண்ணன் என்பார்களே. அதே மாதிரி வடமொழியில் பிறந்தவன் உடனே விடுவித்துக் கொண்டு தமிழ் மொழியில் ஒளிர்ந்து வளர்கிறான், வளர்கிறான், வளர்வான், வளர்ந்து கொண்டே இருக்கிறான். ஆயிரம் திருநாமங்களுடைய எம்பெருமான் ஆண்டாள் பிராட்டியாராலே மாலே என்று அழைக்கப்படுகிறார். மாலே, மணிவண்ணா என்று அழைக்கிறார். அந்த மாலே மணிவண்ணா என்று அழைப்பதற்கு முன்னாலே நெய் உண்ணோம், பால் உண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாமுடியோம், எவ்வளவு வாடி வாடி வாடினேன் வாடி என்ற நிலையிலே தனித்தலை வீரனின் வாசல் கடைப்பற்றி முச்சம் புகுந்து மணிவண்ணன் தேர்வாடி தன்னை வருத்திக் கொண்டு உன்வாட உண்ணாது உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்து நொந்து தான் வாடவாட தவம் செய்வது போல ஆட்சியர்களெல்லாம் ஆயப்பெண்களெல்லாம் கூடி எம்பெருமானை பார்க்கிறார்கள். அருமையான கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே இருக்கிறான். அவனுடைய மாயம், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்தான். அந்த எம்பெருமானுடைய ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்த அந்த அற்புத செயலை எண்ணி திருவடிகளை திருவடி நிலையிலே நின்று கொண்டிருக்கும் பாவை பெண்கள் நிமிர்ந்து பார்த்து கண்ணனை பார்த்து மாலே அழைக்கிறார். பாலைவனத்திலே ஓடி வந்தவன் பசுஞ்சோலையை ஓயாசை சென்று சொல்லுவார்கள். கண்டவுடன் அம்மா என்று அழைப்பது போல மாலே என்று அழைக்கிறார். ஏன் இப்படியும் இருக்கலாம்? ஏற்கனவே பெருமானோடு இருந்த பிராட்டி, பூமி பிராட்டி ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியும் ஸ்ரீரங்கராஜ ஹரிகந்தன யோகதிஷ்யாம் என்ற நிலையிலே மீண்டும் மண்ணிலே பிறந்து அந்த எம்பெருமானை பாடி ஆடி அவனிடம் நாடி ஓடி அவனை பார்க்கும் பொழுது எம்பெருமானே, இந்த மனித குலம் வாழ்வதற்காக நீ என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய்? மீனானாய், தூணிலிருந்து வந்தாய், ஒரு அச்சினை பொருளை அயல் வரும் அமரர்கள் அதிபதியான நீ தாயாக்கிக் கொண்டாய். எல்லாம் உன்னுடைய மால்,
திருமால், திருமால் அற்புதமான வார்த்தை. திருமால் என்பது திருவின் மால், திருவுக்கு மால், திருவுடைய மால் என்றெல்லாம் சொல்லலாம். திருவால் மால் கையா சதகம் என்ற அற்புதமான வேதாந்த தேசிகனுடைய அனுபவம் கண்ணெனும் மால் கருணை கற்கண்டு மலையாகி கண்ணெதிரே தோன்றிடுமே கைகுவித்து வணங்குகிறேன். பிரபத்யேதம் கிரிம்பிராயணா சீனிவாசானுகம்பைய ஐக்கியால சிவன் தேவை என்ன ஊத்துனா சக்கராயுதம் என்று அந்த தயை கருணை, கருணையே வடிவாக எம்பெருமான் மாலாக அந்த மால் என்று சொல்லும் பொழுது மாலுக்கு கருமை, பெருமை, மயக்கம், அன்பு. மாலே என்றால் அன்பே. எம்பெருமானை அன்பே என்று அழைக்கிறார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? வாத்சல்ய ஜலநிதி என்று சொல்லுகிறார்கள். கலைத்திலம் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முறை வழியே நின்றுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் என்று சொல்லுவது போல எம்பெருமான் மாலே, அன்பே ஆனவன், அவனே அன்பாக இருக்கிறான். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணால் என்று பேசுவாரே. ஒரு அருமையான நம்மாழ்வார் அனுபவம். ஆரகமுதே அடியேனுடலம் நின்பாலன்பாயே நீராயலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே. ஆராகமுடே அடியேனுடலம் நின்பாலன்பாயே நீராயலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே. நீ அன்பு, உன்னிலே ஈடுபடுபவர்களும் அன்பர்களாகிறார்கள். நெடுமாலே உருக்குகின்ற நெடுமாலே, நெடுமாலே இந்த சொந்தம் இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் என்று ஆண்டாள் சொல்லியது போல நெடுமாலே எந்தை தந்தை 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 தம் முத்தப்பன் ஏழுபடிகால் தொடங்கி வந்து வந்து திருமாலே நானும் உனக்கு பழவழியே என் பெரியாழ்வார் அனுபவம். திருமாலே இங்கே நெடுமாலே அப்படியே ஆண்டாள் பக்கம் போவோம். ஆண்டாள் பேசுகிறாள், நெருப்பில் நனிந்த நெடுமாலே சேரா சேர்த்தி. நெருப்பு மால், நெருப்புக்கும் அன்புக்கும் என்ன சம்பந்தம்? நெருப்பென்ன நின்ற நெடுமாலே கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. கம்சன் வயிற்றிலே நெருப்பாக இருந்தாயே, கம்சன் உன்னை வெறுத்தான், அவன் மனதிலே வெறுப்பு, அவன் வயிற்றிலே நீ நெருப்பு, உன் நிறமோ கருப்பு. எம்பெருமானே நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, நெருப்பாக நின்றதும் அன்பின் அடையாளம் என்கிறார் வள்ளுவன். பேசுவான், அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மனத்திற்கும் அன்பே துணை. அறத்திற்கே அன்பு சார்பு, தர்மத்துக்கு தான் அன்பு. அன்பும் மரணம் உடைத்தாய் நெல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஆனால் மனத்திற்கும் அந்த அன்பே காரணம் என்கிறான். நெருப்பென்ன நின்ற நெடுமாலே தீ விழித்து, ஆண்டாள் பேசுகிறாள், தீ விழித்து அந்த விழியிலே தீ இருக்கிறது என்றாள். நாலாவது பாசுரத்தில் சொன்னால் மழைக்கண்ணன் என்றாள். தீ விழி, மழைக்கண், இரண்டுக்குமே காரணம் நெடுமால். கதிர்மதியம் போல் முகத்தான் எம்பெருமான் பிராட்டி மேலே அன்புடையவன், பிராட்டி எம்பெருமான் மேல் அன்புடையவள், இருவரும் அடியார்கள் மேல் அன்புடையவள். தாமரையார் திறத்தகத்து தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிலைகளுக்கும் மேல் என்னடியார் அது செய்யார் என்று மேல் விழுந்து மேல் விழுந்து அடியார்களை காக்கும் அன்பை கொண்டவர்கள் இருவரும். எனவே அந்த எம்பெருமான் திருமாலாக விளங்குகிறான், திருவுக்கு மாலாக விளங்குகிறான். அன்றாயர் குலமகளுக்கு அரையன் தன்னை எம்பெருமான் எப்படி இருக்கிறான்? அலை கடல் கடைந்தடைத்தான் மான் தன்னை.
குன்றாதவலி அரக்கங்கோணை மாறக் கொடுஞ்சிலைவாய்ச் சரம் துறந்து குளம் கலைந்து வென்றானே. குன்றெடுத்த தோழினானே அருமையாக பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது தன் குழந்தை கிடந்த மாலை எம்பெருமான் மால் அவன் மால் செய்கிறான். நம்மையெல்லாம் அன்பிலே நினைத்து நம்மையெல்லாம் தன்னுடைய ஈர கையினால் ஈர கண்களினால் ஈர சொற்களினால் வருடுகிறான். குணவான் அந்த குணம் இருக்கிறதே, அந்த குணம் என்ன குணம்? வாத்சல்ய குணம். கன்றுக்கு இறங்கும் தாயின் கைபேரன்பு. அவன் மீனாக பிறக்கிறானே, ஆமையாக பிறக்கிறானே. மந்தரமலையை தாங்கி ஆமையாக இருந்து தேவருக்கு அமுதம் தருகிறானே. தன்னுடைய நிலையை பற்றி கவலைப்படாமல் பாதி மிருகமாகவும் பாதி மனிதனாகவும் பிறக்கிறானே. பிச்சை எடுக்கிறானே. ஒரு குரலா என்னெல்லாம் மூவடிமன் வேண்டி இறக்கிறான். இந்த அடியார்களை காப்பதற்காக எதையும் செய்கிறான். மால் கருணை அன்பு பேரன்பு. அந்த மால் எப்படி வெளிப்படுகிறது? பூமிப்பினாட்டி இடத்திலே அந்த மால் எப்படி வெளிப்படுகிறது? அறவாதி சுமக்கிறான், அயிலேற்றி இயங்குகிறான், உறவாகிறான், பால் அழைக்கிறான், பால் உமிழ்கிறான், பாலை உண்கிறான், பாலில் நடக்கிறான், பாலில் கிடக்கிறான். பாரளந்து பாறையுண்டி பாறை அழைக்க இந்த உலகத்தை ஒரு குரலாய் இந்நிலம் மூவடிமன் வேண்டி அழைக்கிறானே. அவன்தானே ஃபர்ஸ்ட் சர்வேயர். அப்படி பூமி பிராட்டியோடு அவ்வளவு காதல், பெரிய பிராட்டியோடு கடல் கடைந்தான், கடல் கிடந்தான், கடல் அடைத்தான், கூட குரங்கின் நட்பு கொள்கிறான். ராமாயணத்திலே ராமபிரான் சீதையின் பழி துடைக்க தான் பழி ஏற்கிறான். இதெல்லாம் அன்பினுடைய விளைவு. அன்பிற்கு முன்போ அடைக்கும் தாய் ஆறு வளர் புன்கண்ணீர் பூசல் தரும். நல்லவர்களுக்காக அன்பு காக்கும் எம்பெருமான் அறக்கடல் மேலும் அன்புதான் காட்டுகிறார். அறத்திற்கே அன்பு சார்பு, மரத்திற்கும் அங்கே துணை. இறைநிலை அழிக்கிறார். இறைநிலை அழிப்பது எதற்காக? அரிசியை உலகிலிட்டு கொதிக்கைப்பது எதற்காக? நல்ல உணவாக்கிக் கொள்வதற்காக. எயவிதியர்கள் மீண்டும் தன்னுடைய பாரிதோஷர்களாக, தன்னுடைய அடியார்களாக, தன்னுடைய அணுக்க தொண்டர்களாக வர வேண்டும் என்பதற்காக தூணிலே மறைந்து இருக்கிறானே. நரஹரியானே பலிசக்கரவர்த்திக்காக இறந்தானே, ராவணனுக்காக மனித வேடம் போட்டு அலைந்தானே, சுபாலனுக்காக வசவுகள் பெற்றானே. கேட்பார் செவிசுடும் வசவுகள், கேட்பார் செவிசுடும் வசவுகள். அற்புதமான வார்த்தை. ஒருவனை ஒருவன் திட்டும் பொழுது திட்டப்படுபவனுக்கு உழைக்கும், ஆனால் கேட்பவனுக்கே சுடுகிறதா? கேட்பார் செவி சுடும் மால் திருமால். அருமையான வார்த்தை. பொங்கும் பரிவாலே பட்டபிரானான பெரியாழ்வார் அருமையாக அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார். அந்த பெரியாழ்வாரின் வழியிலே வரக்கூடிய அத்தனை ஆழ்வார்களும் அற்புதமாக அனுபவிக்கிறார்கள். மாலே என்று சொல்லும் பொழுது அது நீராய் நீர் பண்டமாய் உருக்குகிறது. கங்கையில் புனிதமாய காவிரி நடுமாட்டில் பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள்
எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோ கிடக்கை கண்டு எங்கனும் மறந்து வாழ்கிறேன். ஏழையேன் உன்னுடைய அன்பை நினைக்கும் பொழுது ஏழையாகி ஏழையாகி பரமையாகி ஆகிவிடுகிறான். பரமனுடைய அன்பை நினைப்பு கங்கையில் புனிதமாய காவிரி நெடுமாட்டு புங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழி அரங்கம் நீ படுத்து கிடக்கும் அந்த அற்புதமான காவிரி கரையிலே நீர் மட்டுமா பொங்குகிறது, உன்னுடைய பரிவுள்ளவா பொங்குகிறது. பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழி அரங்கம் தன்னுள் எங்கள் மா அழியனம் பையலன்னார் அம்மாவோ கொடியவாரே என்பார்கள். எங்கள் மால், எங்கள் தமிழ்நாடு, எங்கள் ஊர், எங்கள் குலம், எங்கள் என்பது எங்கள் தந்தையர் நாள் என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது. நான் பாரு எங்கள் மால் இறைவன் ஈசன் அற்புதம். இறைவன் மாலாகிறான், ஈசன் மாலாகிறான், இறங்கி இறங்கி வருகிறான். எங்கிருந்தோ வந்தான் இறைச்சாதி நான் என்றான் பாரதி. என்ன சொல்லுகிறான் அவன்? எங்கிருந்தோ வந்தான் இறைச்சாதி நான் என்றான் இங்கிவனை யான் பிறவி என்ன தவம் செய்து விட்டேன். தங்கதெல்லாம் சேர்த்து வைத்து பால் வாங்கி மோர் வாங்கி பெண்டுகளை தாய்தோல் பிரியமுறாதரித்து நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய் பண்டிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான். மாலே செய்யும் மணாளன் மாலாய் பிறந்த நந்தி. பிறக்கும் பொழுதே அன்பு, பிறக்கும் பொழுதே அன்பு. உபசம்ஹர விஸ்வாத்மன் பிதவாக்கிய பரிபாலனும் ராமன் கொண்டாடப்படுகிறான். பிறந்தவுடனே பிதவாக்கிய பரிபாலனம் செய்தானே. இப்படிப்பட்ட மால் அந்த திருமசேக குழந்தையும் கிடந்தமாலும் அல்லையே என்று பேசுகிற அந்த அற்புதமான மால் என்ற அந்த சொல் இருக்கிறதே, அது கடுகை துளைத்து கடலை புகட்டி குருகத் தெரித்த குரல். திருவிள்ளக்குளத்து மாலே என்று அழைக்கிறார் கலியன். அது மட்டுமல்ல, ஒரு நீர்மலைக்கு இடம் கொடுத்ததும் ஒரு மலையே என்கிறார் கலியன். மலையிலும் நீருண்டு, நீரிலும் மலையுண்டு என எண்ணும் பொழுதுதான் மாலினுடைய பெருமை தெரிகிறது. திருக்கண்டபுரத்தம்மானை திருமங்கை ஆழ்வார் திருமாலை அம்மானை அமுதத்தை கடவுள்களிந்த பெருமானை அடியேன் அடைந்திருந்து படித்தேனே என உருகிறார். திருமால் என்ற பெயரில் இனிமை பெருமை மேன்மை உரிமை வேறு எங்கு இருக்கிறது? திருமால் முளைக்கதில் குறுங்குடி முகில் அளப்பரிய ஆரமுதில் அரங்கம் மேய அந்தன்மை அன்னலகம் சிந்தை விளக்கொழி மரகதம் இப்படியெல்லாம் விளங்குபவன் யார்? திருமால். பொய்யாழ்வார் பேசுகிறார் கண்ணனே நெடுமாலே என்கிறார். கண்ணனே நெடுமால் என்றும் உலகமே அவன் படைத்து மயக்கும் என்றும் பேசுகிறார். பூதத்தாழ்வார் பேசுகிறார் நீரோத மேனி நெடுமாலே உன்னை யாரே ஓத வல்லார் அறிந்து நீரோத மேனி நெடுமாலே. பேயாழ்வார் பேசுகிறார் மன்னகம் கீண்டு அங்கோர் மாதுகந்த மார்வுக்கு பெண்ணகலம் காதல் பெரிது காதல் பெரிது கடலிலும் காதல் பெரிது கட்டமே காதல் என்பார் நம்முடைய நம்மாழ்வார். எம்பெருமானுடைய காதல் அடியார்கள் மேல், அடியாரின் காதல் எம்பெருமான் மேல், இதில் எந்த காதல் உயர்ந்தது என்று பார்க்கும் பொழுது எம்பெருமான் தான் அவனே ஒரு போதே என்று சொல்லி புந்தியில் புகுந்து என் பாலாதரம் பெருக வைத்தாய் அரங்கமானதருளானி. அவன் மேலே ஆசை வருவதற்கு அவன் தானே தூண்டுகிறான், எம்பெருமான் தானே தூண்டுகிறான். உன்னை நான் நினைக்க வேண்டுமானால் நான் நினைக்க வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் என்றார்.
நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. அதனால மாலே என்ற அற்புதமான அந்த சொல் அருமையான பல பொருள்களை நமக்கு தருகிறது. மால் என்பது எம்பெருமானுடைய அற்புதமான பெருமையை சொல்வது. திருமால் இன்னும் அற்புதம் இருக்கிறது. திரு என்றால் திராட்டி, மால் என்றால் லட்சுமி. எனவே திருமால் என்ற அந்த சொல்லிலே இரண்டு லட்சுமிகள் இருப்பது போல திருவேங்கடமுடையானுடைய திருமார்பிலே அகலகிலே நிலையும் என்று அல்மேல் மங்கை உரை மாறுதல்லவா அவன். அது மாதிரி இங்கே அற்புதமான திருமால் என்ற சொல் அது ஈரச் சொல்லாக கடற்கரை ஓரத்திலே அடியெடுத்து வைக்கும் போதெல்லாம் அந்த அடிகளிலே அடி படியும் தடங்களிலே நீர் கசிந்து காணப்படுவது போல எம்பெருமான் அடியார்கள் மேலே அந்த மலை மேலே நின்று கொண்டு கிஷீவலம் தினோதி விசதையிலே கிஷீவலம் தினோதி என்றான். அவன் மலை மேலே நின்று கொண்டு யாராவது அடியார் வருவார்களா, யாராவது அடியான் வருவானா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா. இப்படி இந்த திருமால் என்ற அற்புதமான சொல் நமக்கு எத்தனையோ செல்வங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மால் என்பது கடலிலே கிடந்த கண்ணன் உயரெடுத்து வந்தது நல்லவர்களை காக்கவும் அல்லவர்களை அழிக்கவும் என்று அழிக்கிறான். அப்படி கண்ண பரமாத்மாவுடைய அவதாரத்தை கவனித்தால் பிறந்தது முதல் இறுதியிலே தன்னடி ஜோதிக்கு எழுந்திருளும் வரை அந்த மாலே. எனவேதான் மற்றவருக்கு பொருந்துவதை விட கண்ணனுக்குத்தான் இந்த மால் என்ற வார்த்தை பொருந்தும். அதனால்தான் ஆண்டாள் விராட்டியார் மாலே மணிவண்ணா மாலே மணிவண்ணா மணிவண்ணம் என்று சொன்னார். அந்த அன்பை சொல்லும்போது அன்பினுடைய உருவகம் மணி. அந்த மணி என்ன செய்கிறது, ஒளிர்கிறது. எப்படிப்பட்ட ஒளி, கடன் வாங்கிய ஒளியா, தானான ஒளி, சுயம் பிரகாசம், தானான ஒளி. அந்த ஒளி அந்த மணிக்கு பெருமையை தருகிறது. அது மட்டுமல்ல, முத்து பவளம் கோமேதகம் வைடூரியம் மரகதம் மாணிக்கம் இப்படியெல்லாம் நவ மணிகள் இருக்கின்றன. அந்த மணிகளை பூமியிலிருந்து எடுக்கிறார்கள், முத்துக்களை கடலிலிருந்து எடுக்கிறார்கள். எடுப்பவர்கள் அதன் பெருமையை அறியார்கள். எடுத்து வந்து அதை வேறொரு வணிகனுக்கு விற்கிறார்கள், அவர்களுக்கு அந்த மரியாதை தெரியாது. அந்த வணிகன் வேறொரு மொத்த வியாபாரிக்கு விற்கிறான், அவனுக்கும் மரியாதை தெரியாது. ஆனால் கடைசியாக அது மிகச்சிறந்த ராஜா என்று சொல்லக்கூடிய அரசன் தன்னுடைய கிரீடத்திலே தன்னுடைய மார்பிலே பதக்கமாக அணிந்து கொள்கிறான். அப்பொழுது அவனுக்கும் பெருமை தருகிறது, அதை பார்ப்பவரும் கண்டு கழிக்கிறார்கள். எனவே மணிவண்ணம் என்ற எம்பெருமானுடைய பெருமை ஆத்தோ ஜிஜ்ஞாசு அப்தார்த்தி ஞானீச பரதர்சபகா என்று சொல்வது போல அவர் அவர் தமதமா தரிவரி வகை வகை அவர் அவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவர் அவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவர் அவர் விதிவை அடையுகின்றனே என்று அற்புதமான அந்த திருமாலை. அதனால்தான் அன்பு என்ற அந்த திருமாலை அன்பே வடிவான திருமாலை. அடியார்களெல்லாம் அன்பையே உபாயமாக கொண்டு பக்தியை உபாயமாக கொண்டு அந்த எம்பெருமானை அடைகிறார்கள். அவன் பக்த வத்சலனாக மாலோலனாக விளங்குகிறான். அப்படிப்பட்ட திருமாலை திருவடியை நாராயணனை ஜனம் பணிந்து வாழ்வோம் என்று சொல்லி அந்த திருமாலுடைய நினைவிலே நம்முடைய காலம் மிகச்சிறந்த நற்காலமாக அமையும் என்று சொல்லி மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்வயே சக்கரவர்த்தி தனோயாய சர்வபௌமாய மங்களம் ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதம் புரிந்திரு நன்மையை
புன்னையனாவும் புகந்திடுமோ கேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட கென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொட வண்டின மாற்றிட வாழ்த்தொறி சூழுவ குணான்யமே லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்களம்.